ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கங்க. வெல்கம் பேக் டு சௌமிஸ் கிச்சன். இன்றைக்கி வந்து நம்ம வெண்டைக்காய் பொரியல் தான் செய்ய போகிறோங்க. வெண்டைக்காய் வந்து நல்லா கழுவி சுத்தம் பண்ணி வச்சுக்கணுங்க. வந்து வாங்கின உடனே செய்யக்கூடாதுங்க. ஒரு நாள் ரெண்டு நாள் விட்டு செஞ்சீங்கன்னா லைட்டாக ஒரு மாதிரி வதங்கின மாதிரி ஆயிரும். நீங்கள் அதுக்கப்புறம் செய்யுங்க. அந்த வலுவலுப்பெல்லாம் இருக்காது வெண்டைக்காயில். பாருங்கள், நான் வாங்கி ரெண்டு நாள் ஆச்சு, இந்த மாதிரி ஆயிடுச்சு பாருங்கள். லைட்டாக அந்த தோல் வதங்கினாலே வந்து வெண்டைக்காயில் இருக்கிற அந்த பிசுபிசுப்பு தன்மையெல்லாம் வராதுங்க. நம்ம வந்து இந்த மாதிரி நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுக்கலாங்க. ஒரு டவலில் விரித்து விட்டோம்னாங்க, வெண்டைக்காய் கழுவி போட்டோம்னா, நைட்டே கழுவி போட்டோம்னா அது பாட்டு காஞ்சிட்ருக்குங்க. நம்ம காலையில் எழுந்திரிச்சு கூட கட் பண்ணிக்கிறலாம். இப்போ வந்துங்க நம்ம வெண்டைக்காயை வதக்கி எடுத்துக்கலாங்க. ஒரு ஸ்பூன் கடலெண்ணெய் ஊற்றிக்கலாங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க. வந்து தேவையான அளவு தக்காளிங்க. நான் வந்து அரை கிலோ வெண்டைக்காய் எடுத்திருக்கேங்க. அதுக்கு வந்து ஒரு நாலு தக்காளி எடுத்திருக்கேன். நாலு தக்காளியை வந்து நல்லா பொடி பொடியாக இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாங்க. தேங்காய் வந்துங்க கொஞ்சமாக சேர்த்துக்குங்க. நான் அரை மூடி தேங்காயில் பாதி அளவு எடுத்திருக்கேன். திருவி எடுத்து வச்சுக்கலாங்க. பெரிய வெங்காயங்க, ஒரு பெரிய வெங்காயம் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். நாலு பச்சை மிளகாயிங்க, இந்த மாதிரி நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ வெண்டைக்காய் நல்லா வதங்கிருச்சு பாருங்கள். இந்த அளவுக்கு வதக்கினா போதுங்க. நம்ம வந்து பாத்திரத்தில் ஆயில் ஊற்றியாச்சுங்க. காஞ்சிருச்சு, கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்ச உடனே கொஞ்சமாக கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாங்க, ஒரு ஸ்பூன் அளவு. கடலைப்பருப்பு சேர்ந்தோடனையும் வந்து நம்ம வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை இதெல்லாம் சேர்த்துக்கலாங்க. சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாங்க. வெங்காயம், பச்சை மிளகாய் இதெல்லாம் நல்லா வதங்கும் போதே ஒரு பிஞ்ச் அளவு வந்து நம்ம வந்து பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கிறலாங்க எண்ணெயிலேயே. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளியையும் இது கூட சேர்த்துக்கலாங்க. நல்லா கலந்து விட்டுக்கலாம். நம்ம வந்து வீட்டில் அரைச்சி வச்சுருப்போம் இல்லைங்க, மிளகாய் தூள், காய்க்கு, சாம்பாருக்கு இதுக்கெல்லாம் போடுவோம் இல்லைங்க, அது எல்லாமே கலந்ததாக இருக்கும் இல்லைங்க. அந்த மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் சேர்த்துருக்கேன். வதக்கி வச்சுருக்கிற வெண்டைக்காயை இப்போ இது கூட ஆட் பண்ணிடலாங்க. மஞ்சத்தூள் ஒரு ஸ்பூன் போடணுங்க. ஆனால் மஞ்சத்தூள் போடும்போது எப்படியும் மிஸ் ஆயிடுச்சுங்க வீடியோ. மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டுக்கணும். ஒரு ஸ்பூன் வந்து வீட்டில் அரைச்சி வச்சுருக்கிற மிளகாய் தூளுங்க. தேவையான அளவு கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கிறலாங்க. இப்போ வந்து மூடி வச்சிடலாம். பாருங்கள், வெண்டைக்காய் வந்து நல்லா வெந்து வந்துருச்சுங்க. உங்களுக்கு தேவைப்பட்டால் தக்காளியை கம்மி பண்ணிவிட்டு புளி கூட சேர்த்துக்குங்க. நம்ம கொஞ்சமாக புளி கூட ஆட் பண்ணிக்கலாங்க, ரெண்டு தக்காளியை கம்மி பண்ணிவிட்டு. அதாவது கால் கிலோ வெண்டைக்காய்னா ரெண்டு தக்காளி சேர்த்துக்கலாங்க, அரை கிலோன்னா நாலுங்க. கால் கிலோ வெண்டைக்காய்க்கு வந்து புளி சேர்த்துற மாதிரி இருந்தால் ஒரு தக்காளி கொஞ்சமாக, ஒரு எலுமிச்சையில் பாதி அளவு புளி கொஞ்சமாக சேர்த்துக்குங்க, கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம தேங்காய் துருவலை சேர்த்து நல்லா கிளறி இறக்கிடலாங்க. ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக முடிச்சிடலாங்க வெண்டைக்காய் பொரியல். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்ஸில் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இன்னும் நிறைய வீடியோஸ் பாருங்கள். தேங்க்யூ.